குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமையும் நீங்கள் கண்டுகளிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டனை அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் வந்து அந்த வீடியோவை காமிச்சிடும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து சினிமா செய்திகள் பார்க்க போகிறதில்ல, திரை விமர்சனம் பார்க்க போகிறதில்ல. பின்ன எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. தங்கம் விலை இன்னும் உயருமா அல்லது குறையுமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தங்கம் விலை பார்த்தீங்கன்னா 5013 ரூபா ஒரு கிராம், 22 கேரட் ஆபரண தங்கம். இந்த விலை வந்து இதே மாதிரி இருக்குமா இல்லை இதை விட அதிகமாகிறத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை வந்து இந்த ஒரு வார காலமாகவே அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இன்னும் வந்து விலைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நவம்பர் மாதம் வரைக்கும் தங்கம் விலை வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். நவம்பரில் வந்து அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா தான், இன்னொன்று கொரோனாவோட பாதிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பங்குச்சந்தைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகும். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பக்கம் வந்து பணம் வச்சுருக்கவங்க அங்கே போவாங்க. அது வரைக்கும் தங்கத்தில் தான் வந்து மக்கள் வந்து முதலீடு இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து 6000 ரூபா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிராம். இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5013 ரூபாயில் இன்றைக்கி இருக்கிற ஒரு கிராமு இன்னும் ஒரு வாரத்தில் 6000க்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா 8x6000 போட்டு பாருங்கள். அப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பவுன் தங்கம் எடுக்கிறீங்கன்னா 8 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வேறு போடுவாங்க. அது இல்லாமல் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டிலாம் போடும்போது கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு பவுன் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் வர வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் வந்து முதலீடுகள் வந்து இன்னும் அதிகரிக்கும். கிராம் வந்து இப்போ 6000 ரூபான்னு சொன்னேன், இந்த ஒரு வாரத்தில் வந்து கிராம் வந்து 6000 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து அதிகமாகலாம். செப்டம்பரில் வந்து 6300, 6500 ஒரு கிராம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கதா சில பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா சேமித்து வைங்க. தங்கம் வாங்காதவங்க பணம் இருந்ததுன்னா தங்கத்தை வாங்கி வைங்க, முதலீடு பண்ணுங்கள். டிசம்பர் மாதம்தான் வந்து தங்கம் விலை குறையும்னு சொல்லிட்டு சில பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. நான் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிக்கலையா தாராளமாக வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டிலிரு விழித்திரு விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே. முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும், சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.